பிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. பிரம்மத்தின் அவதாரமான, அதாவது சகுண பிரம்மமான சாயி என்று எல்லோரும் கூறுவர். சாயி பாபா ஒரு சகுண பிரம்மம் என்று கூறப்படுகிறது. அதாவது கடவுளுக்கு அல்லது பிரம்மத்திற்கு இரண்டு விதமான வழிபாடுகள் உண்டு. ஒன்று அவதரிக்காத நிர்குண வழிபாடு, இரண்டாவது அவதரித்த சகுண வழிபாடு. ஆக இரண்டுமே ஒரே பிரம்மத்தை குறித்தாலும் நிர்குணம் உருவமற்றது, அதாவது அருவமானது. சகுணம் உருவமுள்ளது. சிலர் நிர்குண வழிபாட்டையும் சிலர் சகுண வழிபாட்டையும் விரும்புகிறார்கள். பகவத்கீதையில் கூறியதை போன்று சகுண பிரம்ம வழிபாடு எளிதானதும் ஆரம்ப காலத்திற்கு உகந்ததுமாகும். மனிதனுக்கு உருவம் இருப்பதை போன்று, அதாவது உடம்பு உணர்வுகள் முதலென அப்படி இருப்பதை போன்று உருவத்துடன் கூடிய கடவுளை வழிபடுவது அவனுக்கு இயற்கையானதும் எளிமையானதுமாகும். சகுண பிரம்மத்தை சில குறிப்பிட்ட காலக்கூறு வரை வணங்கினால் ஒழிய நமது அன்பும் பக்தியும் அபிவிருத்தி ஆகாது. நாம் முன்னேறும்போது அது நம்மை நிர்குண பிரம்மத்தை வழிபட செய்கிறது, அதாவது தியானிக்க செய்கிறது. எனவே நாம் சகுண வழிபாட்டுடன் ஆரம்பித்து பார்ப்போம். உருவம், யாககுண்டம், தீ, ஒளி, சூரியன், நீர், பிராமணர் ஆகிய ஏழு பொருட்கள் வழிபாட்டுக்கு உரியவை. இருந்தாலும் சத்குருவே இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவர், அதாவது சாயிபாபா. பற்றின்மையின் அவதாரமும் முழு மனதார்ந்த தமது அடியவர்களின் உறைவிடமுமான சாயிபாபா இந்த தருணத்தில் நாம் நினைவு கூறுவோம். அவர் மொழிகளில் நமக்குள்ள நம்பிக்கையே ஆசனமாகும். நமது சங்கல்பமாவது நமது ஆசைகள் அனைத்தையும் உதறி தழுதலாகும். சில சாயிபாபா ஒரு பாகவத பக்தர், அதாவது கடவுளின் அடியவர் என்று கூறுகின்றனர். மற்றும் சிலர் மகாபாகவத், அதாவது பெரும் அடியவர் என்றும் கூறுகின்றனர். ஆனால் நமக்கு அவர் கடவுளின் அவதாரமாவார். அவர் எல்லையற்ற அளவு மன்னிப்பவராகவும் கோபமற்றவராகவும் நேர்மையாளராகவும் மென்மையாளராகவும் சகிப்புத்தன்மை உடையவராகவும் உவமை கூற முடியாத அளவு திருப்தி உடையவராகவும் இருந்தார். அவர் உருவம் உள்ளவராக தோன்றினாலும் உண்மையில் உருவம் அற்றவராகவும் உணர்ச்சி வேகமற்றவராகவும் பற்றற்றவராகவும் அந்தரங்கமாய் சுதந்திரமாகவும் இருந்தார். எப்படி என்றால், கங்கை நதி தான் கடலுக்கு செல்லும் வழியில் உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு குளிர்ச்சி அளித்து புது கிளர்ச்சியூட்டி பயிர்களுக்கும் மரங்களுக்கும் உயிரை அளித்து பலரின் தாகத்தையும் தணிக்கிறது. இதே போன்றே சாயிபாபா வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அனைவருக்கும் உயராற்றி ஆறுதல் அளித்தார். கிருஷ்ண பரமாத்மாவும் ஞானி எனது ஆத்மா, எனது வாழும் உருவம், நான் அவரே, அவரே எனது தூய வடிவம் என்றும் கூறியிருக்கிறார். சத்து செத்து ஆனந்தம் என அறியப்படும் இந்த விவரிக்க இயலாத ஆற்றல் அல்லது கடவுளின் சக்தியை திருடியில் சாயி என்னும் ரூபத்தில் அவதரித்தது. ஓம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய்.